ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தரணிராஜ். இன்றைக்கி வந்து இந்த ஊடகம் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, கடந்த வியாழக்கிழமை ஒரு நடந்த ஒரு நிகழ்வு இந்தியா முழுக்க பெரும் பரபரப்பு, பெரும் அதிர்வலைகள், மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். நம்மளுடைய நாட்டு ஆர்மியில் இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உயிரிழந்த ஒரு நிகழ்வு. நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே மனசு வந்து இதை கேள்விப்பட்ட எல்லாருடைய மனசும் நிச்சயமாக கலைஞருக்கும். இந்தியா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக வந்து மனசு வந்து கலைஞருக்கும். நம்மளுடைய இந்தியாவுடைய உச்சியில் இருக்கக்கூடிய மாநிலமான ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய புல்வாமா அப்படின்ற மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷி முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத இயக்கத்தில் இயக்கத்தில் ஒரு தீவிரவாதி தற்கொலை படையாக மாறி அவன் வந்து 350 கிலோ எடை கொண்ட காரை கொண்டு போயிட்டு அந்த சிஆர்எஃப் அந்த படை வீரர்கள் வந்து வந்துட்டு இருந்த ராணுவ படை வீரர்கள் வந்துட்டு இருந்த அந்த வேன் மேல கொண்டு போயிட்டு அந்த காரை மோதின உடனே அது வெடிச்சதுல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இறந்துட்டதா தெரிய வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேரும் அதனால பாதிப்படைஞ்சாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய உடல்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய உடல்கள் எல்லாமே இறுதி அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அது கிட்டத்தட்ட நிறைய தலைவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சாங்க. அந்த குடும்பத்துக்கு யாரோத்தருக்கு வந்து அரசு வேலை அவங்களுக்கு வந்து நிதி உதவி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா என்னத்தான் கொடுத்தாலும் அவங்களுடைய இழப்பை வந்து நிச்சயமா ஈடு செய்ய முடியாது. இதுக்காக வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ராணுவத்துக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துறாரு. நீங்க என்ன வேணும்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு சுதந்திரத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற இந்த மத்தியில இப்போ ரீசண்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜெய்ஷி முகமது அந்த தீவிரவாத அமைப்புல சேர்ந்து தற்கொலை படையா மாறின அகமத் அப்படின்ற அந்த தீவிரவாதியுடைய அப்பா வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் வந்து இப்போ அந்த 40 சிஆர்எஃப் படை வீரர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்துடைய நிலைமையை வந்து நான் நிச்சயமாகவே உணர்றேன். அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த நிலை வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரியது தான். அந்த தீவிரவாதியுடைய அப்பா வந்து அவர் வந்து பேசுகிற ஒரு விஷயம் தான் இதெல்லாமே. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் மார்ச் மாதம் வந்து காணாமல் போயிட்டார். அவர் வந்து போயிட்டு தீவிரவாதியுடைய இயக்கத்தில் வந்து இணைஞ்சது எனக்கு வந்து தெரியாது. ஸோ இவர் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செயல் வந்து அவர் செஞ்சுருக்கிறது உண்மையாகவே வந்து நானும் வருத்தப்படுற ஒரு விஷயம் தான். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் போயிட்டு தீவிரவாத இயக்கத்தில் வந்து சேரதை வந்து அரசாங்கம் தடுக்கிறதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்தின் வழியாக, அதாவது இங்கிலீஷ் மற்ற நாட்டுடைய மீடியா மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியே இருக்கு. நிறைய பேர் வந்து அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவங்களுடைய குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வந்து டிபி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், பிளாக் டிபி வச்சுட்டு இருக்கோம், ரெப்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அது வந்து கிடையவே கிடையாது. நாம அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் முதல்ல எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆர்மி மேன்ஸை நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மதிக்கணும், அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில உண்மையாகவே தியாகி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது உண்மையாகவே ஒரு இராணுவ வீரன் தான். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன்னுடைய உயிர் அடுத்த நிமிஷம் உத்தரவாதம் இருக்கா இல்லையான்னு தெரியாம இன்னைக்கு வரைக்கும் சம்பள உயர்வு கேட்டு போராடாம ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, ராத்திரியும் பகலுமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, லீவே இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, அது ஆர்மி மேனா மட்டும்தான் இருக்க முடியும். அங்க ஆர்மி மேன் வந்து சேத்துலையும் பணியிலையும் படுத்துட்டு இருக்கிறதுனாலதான் இங்க நம்ம வீட்டுல நிம்மதியா போர்வை போத்திட்டு தூங்கிட்டு இருக்கோம். அங்க ஆர்மி மேன் ராத்திரியெல்லாம் கண்பிடிச்சு தூங்காம காத்துட்டு இருக்கிறதுனாலதான் இங்க நம்ம ராத்திரியெல்லாம் நிம்மதியா கண்மூடி தூங்கிட்டு இருக்கோம். அங்க அவர் தன்னுடைய உயிர் கொடுத்த அந்த காரணத்தினாலதான் இங்க நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. எப்பவுமே அவங்களுக்கு நம்மளுடைய மரியாதை நிச்சயமா இருக்கணும். இந்த வீடியோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த இறந்து போன 40 பேருக்காகவும் நிச்சயமா நம்ம ப்ரே பண்ணணும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்களுடைய குடும்பத்துக்கு கடவுளை நம்மளால முடிஞ்சதை ப்ரே பண்றது மட்டும்தான், வேற ஏதாச்சும் உங்களால செய்ய முடியும்னு நினைச்சு செய்யுங்க வந்து அது வந்து நம்ம உண்மையாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்மளால முடிஞ்சது ப்ரே பண்றது தான். அவங்களுடைய குடும்பம் நல்ல முறையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேண்டிப்போம், அவ்வளவுதான். அவங்களுடைய தியாகம் உண்மையிலே போற்றக்கூடியது தான். இந்த மாதிரி நிகழ்வுகள் தீவிரவாதிகள் தொடர்ந்து தாக்குற இந்த விஷயம் உண்மையாகவே கண்டிக்கக்கூடியது தான். இதுக்காக அரசாங்கம் வந்து விரைவாக ஏதாச்சும் முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கொடுங்க.